டாக்டர் செந்தில் பேசுறேன். வெல்கம் டு மை நியூ வீடியோ. டெல்டா வைரஸ் B1.61.2 அப்படின்னா என்ன? வை ஆர் தேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியன்ஸ்? ஏன் இதுமாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் வந்துட்டு இருக்கு? ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா. இஃப் யூ ஆர் வேக்சினேட்டட், நம்ம ஒரு டோஸ் மட்டும் எடுத்திருக்கோம் இல்லை ரெண்டு டோஸ் மட்டும் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆர் பி ப்ரொடெக்டட் அகேன்ஸ்ட் டெல்டா வைரஸ்? இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஆன்சர் சொல்லும். என்னன்னா the severity of the variant and the transmissible அப்படினா வந்து ஸ்ப்ரெட்டிங் நேச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது, 60% வந்து அதிகமா இருந்தது. அந்த ஸ்டேட்டுக்கு வந்து யூகே வேரியன்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதே மாதிரி பிரேசில் ஒரு வேரியன்ட் கண்டுபிடிச்சாங்க, அது பிரேசிலியன் வேரியன்ட். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து சவுத் ஆப்பிரிக்கன் வேரியன்ட் அப்படின்ட்டு, இப்ப லேட்டஸ்டா இந்தியாவில வந்து பார்க்கறது வந்து இந்தியன் வேரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பேசிக்கா இந்த வேரியன்ஸ் உண்டான கதை. பட் WHO வந்து தேவ் கம் டு ஸ்டேஜ் வந்து கண்ட்ரி பேசிஸ்ல நம்ம நேம் வச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு தேவ் கேட்டகரைஸ் தட் இன் டு ஆல்பா, பீட்டா, காமா அண்ட் டெல்டா. அதை பத்தி தான் இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். திஸ் வேரியன்ஸ் ஆர் கமிங், ஏன் இது மாதிரி புது புது வேரியன்ட் வருது டாக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைரஸ்ன்றது வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் மைக்ரோ ஆர்கானிசம், இட்ஸ் வீக்கஸ்ட் ஆர்கானிசம், அதனால பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்போ வந்து விருலன்ஸ் சிவியாரிட்டி அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மல்டிபிளிகேஷன் எப்போ அதிகமாக நடக்குதோ அப்போ அதோட விருலன்ஸ் அண்ட் சிவியாரிட்டி வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ வைரஸ் நம்ம உடம்புல வந்தோடனே அது ஃபஸ்ட்டு யோசிக்கிறது வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணி அது அதிகமாகலாம் அப்படின்றதுனால மட்டும்தான். ஸோ இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் அப்படின்றது வந்து வைரஸில் நடக்கிறதுனால மட்டும் கிடையாது, நம்ம பாடி கிடைக்கல அப்படின்னா பாடி உள்ள இருக்கிறத யூஸ் பண்ணி தான் அது வந்து மல்டிபிளேஷன் நடக்குது. ஸோ இது மாதிரி மார்ச்லேருந்து December 2020 மல்டிப்ளை பண்ணி அதோட ஜீனோமிக் சீக்வன்ஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏபிசி அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஏசி அப்படின்னு மாறுது, இல்லை சிபிஏ அப்படின்னு மாறுது. ஸோ இது வந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி பார்த்தாங்க. ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது வேக்சின்ஸ் ஆர் பவுண்ட் எஃபெக்டிவ். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ஏபிசின்ற ஜீனோமிக் சீக்வன்ஸில் இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சிபிஏன்னு மாறும்போது அதோட பொட்டன்சி வந்து ஜென்ரலாக கம்மியாகும், அதோட சிவியாரிட்டி வந்து கம்மியாகும். பட் இன் ரேர் அக்கேஷன்ஸ் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த ஏபிசின்றது சிபிஏஓவோ இல்லை பிஏசிஓவோ மாறும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா பவர்ஃபுல்லாக வெளில வரலாம். அதுதான் இப்போ வந்திருக்க டெல்டா வேரியன்ட், விச் இஸ் வெரி 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 சிவியர் பிகாஸ் ஆஃப் ஃபோர் ரீசன்ஸ். ஃபோர் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா வைரஸ் வந்து 60% மோர் டிரான்ஸ்மிசபிள் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரெட், அந்த சிவியாரிட்டி ஆஃப் ஸ்ப்ரெட் வந்து 60% மோர் தன் த யூஸ்வல் வேரியன்ஸ். ஆக்சுவலாக மற்ற வேரியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது 60% வந்து ரொம்ப ஃபாஸ்டாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்றாங்க. ரீஇன்ஃபெக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கு. ஜென்ரலாக ஒரு வேரியன்ட் வந்துட்டு போகுது அப்படின்னா அது ஆன்டிபாடி டெவலப் ஆகுறதுனால அவங்களுக்கு அந்த ரீஇன்ஃபெக்ஷன் வர்றது தள்ளி போகுது. வேறு இந்த டெல்டா வேரியன்ட் வந்து இந்த ஜீனோமிக் சீக்வன்சிங் பண்ணி வர்றதுனால அது திருப்பி அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி ரீஇன்ஃபெக்ஷன் ரேட் ரொம்ப அதிகமாகுதுன்றாங்க. மூணாவது முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கர் பீப்புள்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். ஆக்சுவலாக அந்த 20-40 வயசில் இருக்கிறவங்க வந்து இந்த டெல்டா வைரஸ்னால பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறாங்க. அதே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அண்ட் ஐசியூ அட்மிஷன், இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த டெல்டா வேரியன்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம காஞ்சனா 1, காஞ்சனா 2 பார்த்த மாதிரி இந்த டெல்டா வேரியன்ட்ன்றது வந்து காஞ்சனா 3 வந்து நம்ம முன்னாடி நிற்குது. ஸோ அதனால தான் இந்த டெல்டா வேரியன்ட்டை பற்றி இப்போ இந்த உலகமே பேசிட்டு இருக்கு. இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர், இந்த வேக்சின்ஸ் வந்து டெல்டா வேரியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைசர் பயோடெக் வேக்சின் வந்து இட் இஸ் ஃபவுண்ட் டு பி ஆல்மோஸ்ட் 96% எஃபெக்டிவ். இப்போ ஆஸ்ட்ராஜெனிக்காவோட கோவிஷீல்டு வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா 92% எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ரெண்டு வேக்சின்ஸுமே வந்து எல்லா வேரியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் எஃபெக்டிவாக இருக்குதுன்றது தான். ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு டோஸ் மட்டும்தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 96% இல்லை 92% நீங்கள் ப்ரொடெக்ஷன் இல்லை, உங்களுக்கு வந்து 40-50% தான் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதனால செகண்ட் டோஸ் எடுக்கிறதுக்கும் யூ ஷுட் பி வெரி 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 கேர்ஃபுல். ஆக்சுவலாக யூ ஹவ் டு ஸ்டே ஐசோலேட்டட், நீங்கள் மாஸ்க் போடுறது, சானிடைஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் டோஸ் போட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 months அந்த ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஐசோலேஷன் அண்ட் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். ஆக்சுவலாக அதே மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுதோ அதுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ வேரியன்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ த ஒன்லி வே டு ஸ்டாப் த நியூ ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வைரஸ் ஆஃப் த நியூ வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் மட்டும்தான். ஸோ 70% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் எப்போ வேக்சின்ஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து இந்த நியூ வேரியன்ஸ் வர்றத தடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் அந்த நியூ வேரியன்ஸ் வரும்போது புது புது ஃபார்முலேஷன்ஸில் வேக்சின்ஸ் வந்துட்டு தான் இருக்கும், நம்ம பூஸ்டர் டோசஸ் மாதிரி எடுத்து தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அல்டிமேட் பாட்டம் லைன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ கம்ப்ளீட்லி வேக்சினேட்டட் வித் 2 doses, ரெண்டு டோஸுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி சேஃப், யூ ஆர் ப்ரொடெக்டட் அகேன்ஸ்ட் ஆல் வேரியன்ஸ், எல்லா வேரியன்ஸ் அகேன்ஸ்டா உங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி வந்திருக்கும்.
செகண்ட் டோஸ் எடுத்து 2 மாசம் 3 மாசம் ஆயிருக்குன்னா டெஃபினட்டா டெவலப் ஆன்டிபாடிஸ் வந்து டெவலப் ஆயிருக்கும் உடம்புல. அட் த சேம் டைம் ஒரு டோஸ் மட்டும் தான் டாக்டர் எடுத்திருக்கேன், நான் செகண்ட் டோஸ் வந்து டியூ இருக்கு டாக்டர், இப்போ இந்த 12 வீக்ஸ் போட்டதுனால எனக்கு ஒன்று 1 or 2 வீக்ஸ் கழிச்சு நான் எடுக்க வேண்டியது இருக்கு டாக்டர் அப்படின்னீங்கன்னா, யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் அகேன்ஸ்ட் இஸ் டெல்டா வேரியன்ட். ஏன்னா அந்த ரீஇன்ஃபெக்ஷன் ரேட், அந்த வேக்சின்ஸ் எடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரது வந்து நிறைய நடக்குது டெல்டா வேரியன்ட்ல. வேக்சின்ஸே எடுக்கல அப்படின்னா you should take the vaccines as soon as possible. Actually delay பண்ணாதீங்க, இந்த வேக்சின்ஸ் பத்தி யோசிக்காதீங்க, எடுக்கணுமா எடுக்க வேணாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. Get vaccinated and stay safe. I'll see you in my next video.